அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், உலக செய்திகளை விட இன்று ஒரு அவசர செய்திகள். இது அவசர செய்தின்னு சொல்கிறத விட நேற்று இரவே நடந்தது. இன்றைக்கி காலையில் இது வெளியிடலான்னு தான் நினச்சேன். நான் கொஞ்சம் அவசர வேலைகளாக வெளியே போனதுனால என்னை வெளியிட முடியல. அதனால் இது அவசர செய்தின்னு கூட சொல்ல முடியாது. ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பர்பஸாகவே அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ரியாக்ஷன்ஸ் என்ன, பைடன் தரப்பில் நடக்கப்படுகிற ரியாக்ஷன் என்ன, அதாவது ரிப்பப்ளிக் பார்ட்டியாக இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும், இது சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெண்டிங் வேறு வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்லாம் போயிருக்கு. என்னது ரஷ்யா சார், ரஷ்யன்னு பாருங்க, அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸை சுட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. அவ்வளோதான், தாக்க நாடுகள் இனி என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த விஷயங்களோட நம்மளும் உள்ளே போய் நுழைஞ்சிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? போயிடலாமா? ஸோ வீடியோவில் பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஜோர்டனில் இருக்கக்கூடிய நிலை நம்ம வரைபடத்தோடு போயிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு நம்ம முதல்ல நான் ஒரு வரைபடம் பண்ணுறேங்க. ஜோர்டன், ஈராக், இது ரெண்டுக்கும் உள்ள அந்த நெக் பகுதியில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெக் பகுதியில் ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்தியா, இந்த பகுதியில் ஒரு தாக்கல் நடந்திருக்கிறது. நம்ம அப்படியே இன்னொரு வரைபடத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது டவர் 22 பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டவர் 22 பேஸும் அதுக்கு மேலே வந்து அட் அன் ஆஃப் மிலிட்டரி பேஸ், இதுக்கு கீழே நடந்த தாக்குதல். இதில் மேலே இருக்கிற மிலிட்ரி பேஸ் அந்த பக்கம் இருக்குது. டவர் 22 பேஸ் அப்படின்னா அங்கே குடியிருப்புகள் இருக்குது, அதாவது அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற மிலிட்ரிஸ் தங்கக்கூடிய இடங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கல் நடத்தக்கூடிய நபர்கள் வந்து அந்த டவர் 22 பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே குடியிருப்பு பகுதிக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த குடியிருப்பு பகுதியில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க, 25 பேர் வந்து ஊண்டடு காயமடைந்திருக்கிறாங்க, அதில் 2-3 பேர் வந்து படுகாயமடைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இது ஜோர்டனுக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சிரியா, ஈராக், இந்த இரண்டு பகுதிக்குள்ளே நடத்துனாங்க. அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இல்லீகலாக இருக்கிறாங்க, அமெரிக்கா பேஸ் வந்து இல்லீகலாக இருக்கிறாங்க, அவங்களை நாங்கள் துரத்துறதுக்கு பெரிய அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றமான முயற்சிகள். பெரும்பாலும் ஈரான் ரெசிஸ்டன்ஸ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த தாக்குதல் கூட ஒரு 148 தாக்குதல் பக்கம் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஜோர்டன் வந்து ரொம்ப ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 2015 நாங்கள் அமெரிக்க நிலைகளை அங்கே வைத்திருக்கிறோம், பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்களை போட்டு வைத்திருக்கிறோம், அந்த ஒப்பந்தங்கள்லாம் மீறி எங்களது நிலைகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும், கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஜோர்டனுடைய கிங் அவர்கள். சரி, ஜோர்டனுடைய கிங்கை தாண்டி இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டர் என்ன கேட்டார்ன்னா, ஐயா சாமி நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க போதும் அப்படின்ற அளவுக்கு அவர் ரெக்வஸ்ட் வச்சார். அதே சிரியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் கிளம்பிடுங்கண்ணா. ஆனால் ஜோர்டன் வந்து அப்படி கிடையாது. ஜோர்டன் வந்து அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ஈரான் ஜோர்டன் வழியாக ஏதாவது ஆயுதங்களை கொண்டு போகிற வழியில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக தாக்கல் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த இஸ்ரேல் காசா வாருக்கு அப்புறம் நம்ம நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன் நான். இந்த 4 தாக்குதல் இருந்தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் தாக்குதலை வேறு எந்த ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்றுக்கலாம் கூட அமெரிக்கா தரப்பில் கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுப்போம், மிகப்பெரிய அளவுக்கான ஸ்ட்ராங் ரிப்ளை. யாராக இருந்தாலும் சரி, அது எந்த ரூபமாக இருந்தாலும் சரியே அதை ஒழித்து கட்டுவோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்காங்க அந்த 3 சோல்ஜர்ஸோட குடும்பத்திற்கு. அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸை தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் பெரிய பரபரப்பாக இருக்கிறது. ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ஒரு வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இந்த வரைபடம் வந்து இமாம் ஹல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க, அதாவது ஈரான் பக்கத்தில். இது வந்து பிப்ரவரி 2019 எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். இது இந்த பகுதியிலிருந்து தான் அந்த ட்ரோன் வந்திருக்கிறது. இதுக்கு வந்து ஈரான் பேக்கட்லேருந்து ஈரான் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிற இந்த ஏரியாவில் இருந்தால் இங்கே தான் ஒரு கம்பேக் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒரு ஒரிஜினல் பேஸ் இந்த பக்கம் இருக்கிறது, ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த பக்கம் ஹவுசிங் இருக்குது, ஷிப்பிங் அண்டு ஸ்டோரேஜ் இருக்குது,
இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தான் தாக்குதல், அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் நிலைகள். இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா மற்ற கிளர்ச்சியாளர்கள் நிலைகள் இருந்து இந்த தாக்குதல் வரல, ஈரானுடைய நிலைகள் இருந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சந்தேகம் வர்றது. ஆனால் இந்த சந்தேகத்தையும் தாண்டி ஜோர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட அப்போ இருந்தே சொன்னோம், எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சில எலிகள் வேலையில் நம்ம மீது தாக்கல் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நான் கொஞ்சம் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டேன். கரெக்டாக இங்கே வந்து இறங்குற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் 2-3 சேர்த்திட்டீங்க. இப்போ கூட நான் திரும்பியும் சொல்கிறேன், மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோர்டன் வந்து மீண்டும் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இப்போ ஈரான் ட்ரைனிங் கொடுத்த நபர்ஸ் இல்லை ஈரான்லேருந்தான் ட்ரோன் அனுப்புனாங்கன்ற மாதிரி முழுமையாக அமெரிக்க ஊடகங்கள், அமெரிக்க பத்திரிகைகள், அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் எல்லாமே சொன்னால் கூட, பைடன் அவர்கள் வந்து முழுமையாக தனது எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாராக இருந்தாலும் சரி தவறு செய்கிற நடவடிக்கை எடுப்பேன், ஆனால் ஈரான் அப்படி ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடலை. இதில் நம்ம ரெண்டு விஷயமே எடுத்துடலாம், ஜோ பைடன் அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இப்போ ட்ரம்ப் அப்படின்னா ரிபப்ளிக்கன் பார்ட்டி. இப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஈரான் மீது, ஈரான் தான் நம்ம தாக்கல் நடத்தியிருக்காங்க, நாளைக்கு தாக்கல் தொடங்கிடுங்க, வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் டூ லேட்டு, அப்படி இல்லைன்னா எதிரிகளுக்கு தைரியம் வந்துவிடும், அவ்வளோ படைத்த உலகத்தின் தலை சிறந்த நாடான அமெரிக்கானுடைய சோல்ஜர்ஸ் மீதே கை வச்சுட்டாங்கன்னா நீங்கள் சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னா அது நெவர் நீர். ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த லின்சே கிரஹாமாக இருக்கட்டும், இல்லை மிச்சல் மெக்னோனாலாக இருக்கட்டும், மீதி கெவின் மெக்கர்த்தியாக இருக்கட்டும், கெவின் மெக்கர்த்திலாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்கிறாரு. மைக் பென்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3 அமெரிக்கானுடைய சர்வீஸ் கில்டாக இருக்காங்க, ஸோ மிகப்பெரிய அளவுக்கு பிளேம் பண்ணியிருக்காங்க, இது ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப் தான், குறிப்பாக சிரியாண்டு ஈராக் தான், நம்ம நிச்சயம் ஈரான் இதுக்கான விலைகளை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம், அதாவது ட்ரம்ப்போட கட்சியில் இருக்கக்கூடிய ரிபப்ளிக்கன் பார்ட்டியெலாம் வந்து உடனடியாக தாக்கத்தை தொடுக்க வேண்டும், ஆனால் பைடன் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சொந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து இதுக்கான விலைகளை வந்து பைடன் அவர்கள் கொடுத்துக்கணும், அவர் பண்ண தவறு தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மீதும் ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக இப்போ ஏன் அமெரிக்கா வேண்டாம் இப்போ நுழைஞ்சதுன்னா, பெரிய பிரச்சனைன்னா ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, உக்ரைனுக்கு போதிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து டயர்டாயிட்டாங்க, மீண்டும் இப்போ ஈரான்கிட்ட நம்ம கை வச்சோம் அப்படின்னா இதில் சாதாரண விஷயம்லாம் இல்லை, அமெரிக்காவும் நிறைய அடிவாங்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஆயுதங்கள் பற்றாக்குறையும் தாண்டி மற்ற இன்னும் நிறைய விஷயங்களை சுற்றி சுற்றி வார் நடக்கும்போது கொஞ்சம் தாங்காது, உலகம் ரொம்ப தாங்காது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் எலெக்ஷன் சமயத்தில் வேறு. அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கு, நேற்று கூட மறுபடியும் 1 ட்ரில்லியனுக்கான கடனை வந்து ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து கடன்களை வாங்குற சமயத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் அப்படின்னா அங்கேயே கலந்து போயிடும், எல்லாமே கலந்து போயிடும். அதனால் பைடன் அரசாங்கம் எப்படியோ ஒன்று இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ரிப்பப்ளிக்கன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தான் தாக்கல் நடத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சரியோ நம்மளுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், தாக்கல் நடத்தினாலும் நடக்கலனாலும் இது ட்ரம்ப்புக்கு சாதகமாக தான் அமைய போகுது இந்த ஒரு விஷயம் கூட. சரி, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் மிக முக்கியமாக அவுதி, அதாவது எமினி அவதிகள் என்ன சொன்னாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த தாக்குதலை என்ன உணர்த்த வருகிறது என்றால், இனி எங்களது மண்ணில் அப்படின்னா அந்த அரபு உலகத்தில் உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் வெளியேற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதாவது நாட் ஓன்லி சிரியா ஈராக், இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா இடத்துலேருந்து வெளியேற வேண்டிய தருணம், இல்லை என்றால் காலி ஆகிடுவீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குன்னு இருக்காங்க. ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்தும் இதே ஒரு அறிவிக்கை, குறிப்பாக ஹமாஸ் தரப்பிலிருந்தும் இதே ஒரு அறிவிப்பு. ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அமெரிக்காவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடி, இது அமெரிக்காவுக்கான பாடம், எங்கள் சாயலில் எங்கள் வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு வரவேற்பு தெரிவித்து கிளாப் பண்ணியிருக்கிறாங்க எல்லா தரப்பிலிருந்தும், அதாவது அவுதிகள் தரப்பில், ஹமாஸ் தரப்பில், ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்தும். சரி, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்திங், நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் எங்களை மீதெல்லாம் குற்றம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீங்கள் அதையும் மீறி நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி தாக்கல் நடத்த ரெடியாகிறீங்க, சரி வாங்க என்ன பண்ணுறது, வாங்க ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், நாங்கள் எப்பயுமே மறுப்பெல்லாம் மறுப்பெல்லாம் தெரிவிக்கலை, நாங்கள் எப்பயோ ரெடியாக தாங்கிறோம்,
நீங்களாம் எப்போ தான் ரெடி பண்ண முடியும், நாங்கள் உங்கள் கிட்ட தான் போகணும், நாங்கள் ரெடி ஆகிறோம், வாங்கப்பா வாங்க சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய அறிக்கைகள் இருக்கிறது. எப்போ நாங்கள் தயாராகிட்டோன்னா, எப்போ நீங்கள் 2020 எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து சுலைமானி அவர்கள் எங்களோட IRGCயோட கமாண்டரை நீங்கள் கொண்டீங்களோ அன்றைக்கே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்கள் இப்போல்லாம் கிடையாது, அப்பயே ரெடி ஆகிட்டோம், வாங்கப்பா சீக்கிரம் வாங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானாக இருந்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது, இது நெவர். அதே மாதிரி நிகழ்த்தினவங்க மீது அடுத்த நாளே அவங்க வாழ்நாளே மறக்க முடியாத அளவுக்கான தாக்குதலை கொடுத்துருப்போம், ஆனால் இதுவரை நீங்கள் யோசனை பண்ணுவது என்பது எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து அமெரிக்காவை பலவீனப்படுத்துகிறீங்க, ஏற்கனவே ரொம்ப பலவீனப்படுத்திட்டீங்க, இப்போ ஒன்றெல்லாம் பண்ண போகிறீங்கன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, மற்ற நிகழ்வுகள் அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் எலெக்ஷனில் இதுக்கப்புறம் அமாஸ் வின் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி திட்டங்கள்லாம் எங்களுக்கு இல்லை, இனி நாங்கள் அமாஸ்கிட்ட வந்து முழுமையாக ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம். ஏன்னா எப்போ UNRWAலேருந்து ஃபண்டிங்கை கட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போயே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அது வந்து அரசாங்கம் வேறு இனி அது வேறுன்ற மாதிரி வந்து பிரிக்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் உள்வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். தெளிவான விளக்கங்கள் இதில் பற்றின சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம மாலை பதிவில் பார்த்தலாம், நம்ம மற்ற பதிவில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் நேற்று வந்து ஒரு லஞ்ச வழக்கு என்னென்னா, ஒரு 40 மில்லியனுக்கான ஷெல்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அந்த ஷெல்ஸை போலியாக வாங்கி ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி ஒரு 9 பேர்த்து பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. அந்த 9 பேருமே வந்து ஃபேக் ஷெல்லு ரஷ்யாக்கிட்ட தான் வாங்கி இப்படி ஒரு போலி பில்லு கொடுத்துருக்குறான்ற தகவலை என்று சொல்லியிருக்கிறாங்க. பாரு, உலகமே வந்து உலகமேனா அவங்க நாட்டுக்குள்ளே சொல்கிறேன் நான், ஒட்டுமொத்த உக்ரைனையுமே ரஷ்யாவை எதிர்ப்பு கிளப்பி இந்தளவுக்கு வந்து அவங்களோட உயரிய அதிகாரிகள் ரஷ்யாக்கிட்ட இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றி ஃபேக் சேல்ஸை வாங்கின மாதிரி கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அப்போ உங்களோட அதிகாரிகள் எந்த அளவுக்கு ரஷ்யாக்கிட்ட லிங்கில் இருக்கிறாங்க, அந்த கரெக்டடு மக்களை நாங்கள் பிடிச்சிட்டோன்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்து யூகேயில் இப்போ நீங்கள் பிராண்ட் நேம் பார்க்குறீங்களா, அமான் அப்படின்ற ஒரு பிராண்டுங்க, இந்த பிராண்டு ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்கிறது தான். இதை வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா, பிபிசி செய்தி ஊடகம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இந்த அவான் அப்படின்ற ஒரு நிறுவனம் எப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் ரொம்ப முட்டி மோதி சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்போயே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களாம், இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நாங்களும் எங்களுடைய பியூட்டிஷியனுடைய ப்ராடக்டை ரஷ்யாவில் விற்க மாட்டோம், அவங்க மேக்கப் போடாமல் சுற்றிட்டு திரியிட்டோம், எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் நிறுத்துறோன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அவன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது வந்து பெர்லினில் ஒரு பேரண்ட் நிறுவனம் ஒன்று, அதனுடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ்கோவில் வேறு ஒரு பேரில், அதாவது முன்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா என் ஃபேஸ் எப்படியா இருக்குன்னா, இப்போ வந்து இங்கே ஒரு மறு ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சேல்ஸ் பண்ணவொடனே என்ன பண்ணுறாங்க, ஆளுங்க எடுக்கிறாங்க ஆன்லைனில், அதாவது ப்ராடக்டை விடுவிடாக டெலிவரி பண்ணுறதுக்கு மற்றது எல்லாத்துக்கும் வந்து மாஸ்கோவில் ஆள் எடுத்திருக்காங்க. இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிபிசி ஊடகம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஃபேக்காக ஒரு நேமை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே வெல்கம் டு மாஸ்கோன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நாங்களும் வரவே இருக்கணும், அது இல்லாமல் உங்களுக்கான யூடியூப் பதிவுகளாக இதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிபிசி ஊடகம் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தி தடை பண்ணிட்டோம், நாங்கள் அங்கே வந்து சுத்தமாக ரஷ்யாவில் இல்லை அப்படின்னு போலியாக சொல்லிவிட்டு, பட் இன்னும் மறைமுகமாக அங்கே கம்பெனி வந்து நிறுவிட்டுதாங்கிறாங்க இந்த அவான் அப்படின்ற ஒரு பியூட்டிஷியன் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் திறமையாக தான் சரி சொல்கிறீங்க, இதுக்கு தடை விதிக்கிறீங்க, ரைட்டு தான். இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பிரிட்டிஷ்னுடைய ஒரு எண்ணெய் கப்பலை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. அந்த எண்ணெய் கப்பலுக்கு எப்படி எண்ணெய் வந்தது அப்படின்னு தெரியுமா, ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, அதாவது நடு கடல் பகுதியில் ரஷ்யாக்கிட்டேருந்து வரக்கூடிய எண்ணெயை அப்படியே கப்பல் டு கப்பல் ஷிப் பண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்ன வரைக்கும் பிரிட்டிஷ்க்கே அவங்ககிட்ட தான் வருது, ரஷ்யாக்கிட்ட ஆயில் தான் 10% இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வரக்கூடிய ஆயில் தான் வருதுன்றாங்க. இப்போ இதெல்லாம் விட்டுட்டாங்க, இப்போ அங்கே போயிட்டாங்க, இப்போ லிப்ஸ்டிக் போகிறது ஒரு தப்பு, லிப்ஸ்டிக் போகிற ப்ராடக்ட் வந்து அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா பாஸ், உங்கள் யூகேக்குள்ளார இன்னுமே ரஷ்யாவுடைய ப்ராடக்ட் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, இன்டெல்னுடைய சிப் ப்ராடக்ட் வந்து 1 பில்லியன் ஒர்த் அளவுக்கு 2023 இறக்குமதி பண்ணியிருக்காங்களாம் ரஷ்யா. அதாவது யூகே ப்ளஸ் யூஎஸ் இந்த 2 நாட்டில் இருந்து மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ளூம்பர்க் பத்திரிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள் பாஸ், இன்னும் நிறைய இருக்குது. பிபிசி இப்போ தான் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை போய் பார்த்துட்டுருக்கிறாங்க, லிப்ஸ்டிக்கு மேக்கப் போடுறாங்க பார்த்துட்டுருக்கிறாங்க. இங்கே மேஜராக இருக்குது பாஸ். பின்லாந்தில் எலெக்ஷன் வரப்போகுது,
இந்த பார்டர் டென்ஷனை வச்சு மேபி ரஷ்யாவுக்கு சாதகமாக வந்துருமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஃபின்லாந்து எலெக்ஷன் வரும்போது என்ன, ஃபின்லாந்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 6 கேட்வே இருக்குங்க. ரஷ்யாவுக்கும் ஃபின்லாந்துக்கும் உள்ளே வர்றதுக்கான கேட்வேவை டோட்டலாக அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த கேட்வேயில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வைக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது ஆளுங்கிற அரசு சரியில்லை மாற்றி போகணும் எண்ணம் வரும் இல்லையா, அதனால் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரே ஆலோசனை வந்து ஈடுபட்டுறப்ப தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைனுடைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புடின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்டை வந்து நைட் டைமில் வந்து கட் பண்ணி வச்சுறாங்களா புடின் இருக்கிற ஏரியாவில். நீங்கள் பார்க்குறீங்கள குறிப்பாக 4G மொபைல் இருக்குல்ல, இந்த 4G மொபைல் வந்து லெனின் கிரேட், நோவோக்ரோட், பொஸ்கோ ரீஜியன் இந்த எல்லா இடத்துலையும் பெருளவுக்கு வந்து ஆஃப் பண்ணிடுறாங்களா. ஏன் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஏர் ட்ரோன் சிஸ்டம், ஆன்டி ட்ரோன் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ வந்து உக்ரைன்கிட்ட பயங்கரமாக வளர்ந்துருச்சான். அதாவது லெனின் கிரேட் உள்ள வரைக்கும் தாக்கு நடத்துகிற அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜி இப்போ உக்ரைன்கிட்ட வளர்ந்துருக்கறனால ரஷ்யா பயந்து கொண்டிருக்கிறது. பாத்ரூம் போகும்போது கூட நெட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் பாத்ரூம் போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு பயந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுடைய வளர்ச்சியை கண்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கு. மால்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, மால்தீவ்ஸ் தான் நம்ம சமீப காலமாக பெரிய அளவுக்கான பேச்சு அடிப்படுதில்ல. ஏன்னா சீனா கிட்ட சீனாவுடைய ஸ்பைஸ் இப்போ பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருக்காங்க, அது மால்தீவ்ஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி சீனா கிட்ட பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப் இந்தியானுடைய அது இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் பேசப்பட்டதல்வா. குறிப்பாக முகமது மொய்சு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க சீனாவுக்கு சாதகமாக இருக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க மாதிரி பெரிய விமர்சன ரீதியாக எழுந்தப்பட்டதில்ல. இப்போ அவர் மீது ஆல்மோஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். பாருங்க ஒரே அடிதடியான சண்டை வரும், சாதாரண சண்டைலாம் இல்லை, அவரை போட்டு முடியை பிடிச்சி இழுத்து, அதாவது ஆளுங்கட்சினா இப்போ எதிர்கட்சி எம்பியை உள்ளே விட மாட்டேன்றாங்க. அதே எதிர்கட்சி எம்பி உள்ளே போனாங்கன்னா அவர் காது வாரமே டிபி ஒன்று வச்சுட்டு ஓ ஓன்னு ஊதிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மொய்சு அவர்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்குவோம். இவர் வந்த 3 மாசத்துலேயே ஒட்டுமொத்த மால்தீவ்ஸும் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் இருந்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸை காப்பாற்ற முடியாது. அதனால் இவர்கிட்ட வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட சூழ்நிலை. அதனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அடிதடி, அதாவது மால்தீவ்ஸ் வரலாற்றிலே பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கான ஒரு கை கலப்புகள், ஒரு சண்டை, ஒரு சச்சரவாக இருக்கிறது இந்த காலை முதல் வந்து பேசு பொருளாக இருக்கிறது. மால்தீவ்ஸ் இந்தியாவை வெளியேற்றணும்னு நினைச்சோன்னா அவர் மொய்சு அவர்களை வந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. மேபி அவர் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்டாக குடியரசு தின கொண்டாட்டத்துக்கு எதிர்கட்சியோட பிரதான முக்கியமான ஒரு 3 தலைவர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்தியாவில் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு தகவலையும் உங்களிடம் குறிப்பிடுகிறேன். ஸோ மொய்சு அவர்களுடைய காலம் வந்து ரொம்ப ஃபுல் பிளெஜ்டாக இந்தியாவை எதிர்த்தார் அப்படின்னாருன்னா அவருடைய பதவி காலம் பறிக்கப்படும் என்று யுகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஸோ அதற்கான விளைவுகள் தான் மால்தீவ்ஸில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா கூட இப்படி தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்தியா கூட ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்க. மேபி மொய்சு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் எதிர்வினை ஆற்றுவாங்க. மொய்சு மாறிட்டாங்க அப்படின்னா மீண்டும் இந்தியாவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுப்பாங்க. அதனால தான் ஒரு 3 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸை வெளியேற்றுவதற்காக. பார்க்கலாம் ஒரு சீரியஸான செய்தி, ஒரு விளையாட்டு செய்தியோடு கலந்து போடலாம். சீரியஸான செய்தி என்ன அப்படின்னா, ஈரானில் 4 குர்திஸ் இன மக்களை வந்து குர்திஸ் 4 பேர் புகைப்படத்தை பாருங்க, இவங்க தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 18 மாதத்துக்கு முன்னாடி கைது பண்றாங்க. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்காக இவங்க உளவு பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்க, மொகாட் ஏஜென்ட்ல இவங்க இருக்காங்கன்றதுக்காக இன்று நாங்கள் வந்து அவங்கள தூக்கிலிட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றோ நாளையோ அவங்கள தூக்கிலிட போகிறாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பெரிய அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது. அவள் தூக்கிலிடுவதை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சமீபமாக ஈரான் சும்மா தூள் கலப்ப யாருனாலும் உடனே போடுங்கப்பா தூக்கலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போல லாஸ்ட்டாக ஒரு சிறப்பான விளையாட்டு செய்தியோட முடிச்சிடலாம். வெஸ்டர்ன் நாடுகளுக்கு அதாவது ஜெலன்ஸ்கி வந்து ஒரே ஒரு எச்சரிக்கை தான், இதுக்கப்புறம்லாம் எங்கே பாருங்க உங்ககிட்டலாம் எங்ககிட்ட கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது, முடிச்சுக்கோங்க உங்க கதையை சரியா. நாங்கள் ஆயுதங்கள் கேட்க நீ கொடுக்கணும், கொடுக்கலனா வேர்ல்டு வார் 3 வந்துடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு ஒதுங்க போயிட்டே வந்துடுவேன். ஆயுதங்கள் கொடுத்தா நான் அரிய இது ரஷ்யாவை பிடிக்க என் இளந்த பகுதியில் பிடிக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு தான் லாஸு,
வேர்ல்டு வார் த்ரீ வந்துடும், நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க ஒன்றும் பொறுப்பேற்றுக்க முடியாது, அதனால சீக்கிரமா கொடுங்க. அதில் இன்னொரு டைலாக் அவர் சொல்லிட்டேன், குறிப்பாக ஓல் ஷால்ஸ், அதாவது ஜெர்மனியோட சான்சலர் ஓம் ஷால்ஸ் இருக்கிறாருல, அவருக்கு நம்ம நேற்று தான் சொன்னோம்ல, நான் ஒரே ஆள் எவ்வளோ உதவி செய்யறது உக்ரைனுக்கு, மற்றவங்களும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யலாம்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு, நேற்றே நம்ம சத்தியம் பண்ணி சொன்னது டைலாக்கு, ஏன்னா கண்டிப்பாக உக்ரைன் இதை கேட்டால் பயங்கரமாக சிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஜெர்மனிக்கிட்ட டவுரஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து கேட்டோம், ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. அது யாராவது ஒருத்தர் தோல் மேலத்துக்கு நடந்தே வந்ததுனா கூட நேரம் உக்ரைன் சேர்ந்துருக்கலாம், ஆனால் இன்ன வரைக்கும் சேரல. மற்ற எல்லா நாடுகளோட ஜெர்மனி தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு டைலாக்கை நீங்கள் சொல்லிட்டார். நேற்று தான் ஓல் ஷார்ஸ் அவர்கள் அப்படி ஒரு டைலாக்கை சொன்ன உடனே நாம் சிரித்தோம், கரெக்டாக இன்னைக்கு அதுக்கான பதிலடி வந்து விட்டது. ஃபைனல் ஒன்றே ஒன்று தான், உக்ரைனுக்கு 1000 கொடுக்கலாம், வேர்ல்டு வார் த்ரீ வந்துடும், அதை நீ பார்த்துக்கோங்க. ஜெலன்ஸ்கி கையில் தான் அங்கே இப்போ வேர்ல்டு வார் த்ரீ வரதும் வராதும், சரிங்களா? ஸோ முடிச்சுக்கலாமா? ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனலில் நன்றி, வணக்கம்.